எல்லாமே இருக்கு. அவ்வளவு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் நண்பன் சந்தானம், சந்தானத்துக்கு பிறகு இயக்குநர்கள் மோகன்ஜி தான் எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் இந்த படம் நடிக்கும் போது நான் இவ்வளோ பிரபலமெல்லாம் ஆகலை, நடிக்கிறா மட்டும்தான் தெரியும். அப்போ நான் அவ்வளோ பிரபலமெல்லாம் ஆகலை. ஆனால் இப்போ பிரபலமானதுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வச்சு நான் இன்ட்ரோவில் வரும்போது எல்லோரும் நான் அந்த கேரக்டர் பேர் சொல்லி தான் கூப்பிட்டாங்களே. நீங்கள் படம் பாருங்கள், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்றால் பத்து தலை படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட கேமராமேனும் ஒன்னு. கேமராமேன் பேரு ஃபருக். அந்த கேமராமேன் தான் இந்த இதுக்கும் கேமராமேனு. அதனால 100% இந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத சிம்பு அவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார். அவர் பார்க்கவில்லை என்றாலும் நான் கையில் காலில் விழுந்து கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டுன்றதுனால கண்டிப்பாக சிம்பு அவர்களே அவருக்கு ஒரு தனியாக ஒரு ஷோ கூட போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட கேமராமேன். அதனால் கண்டிப்பாக சிம்பு அவர்கள் இந்த படத்தை பார்ப்பார். எஸ்டிஆரின் பத்து தலை எப்படி? எஸ்டிஆரின் பத்து தலை இந்த பகாசூரன் கெத்து தலை, கெத்து தலை. படத்தை எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு தியேட்டர்ல சந்திப்போம்.